قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பதிவில் அடுத்து நாம் ஜிங்களை பற்றி பார்க்க வர தகவல் என்னன்னு சொன்னால், ஜிங்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் திருமணம் முடித்து கொள்கிறார்கள், இனப்பெருக்கம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாம் அறிய முடியும். இதற்கான ஆதாரம் திருக்குர்ஆனிலிருந்து அஹ்லு சுன்னா ஜமாத்தை சார்ந்த அறிஞர்களால் என்ன ஆதாரம் சொல்லப்படுகிறது அப்படின்னா, லம் யத்மித்ஹுன்ன இன்சும் கபலஹும் வலா ஜான், அவர்களை அதாவது அந்த ஹூர் பெண்களை எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியது இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ அதாவது தாம்பத்தியத்துக்காக தீண்டியது இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான். ஆக அப்போ ஜின்களுக்கும் தாம்பத்தியம் என்பது இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆதாரம் உறுதி செய்கிறது என்று மார்க்க உலமாக்கள் சொல்கிறார்கள். முக்கியமாக இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய அல் ஃபத்தாவா அல் ஹதீசியா என்கிற நூலில் என்ன செய்கிறாங்க, இந்த தகவலை குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இதிலிருந்து நாம் ஜின்கள் வந்து இனப்பெருக்கம் செய்கிறாங்கிறது உணர முடியும். அதே மாதிரி தஃப்சீர் அல் கபீர் என்கிற நூலில் இமாம் ஃபஹ்ருத்தீன் ராசி ரஹிமஹுல்லா அவர்களும் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள் இதே கருத்தை. அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விவரமாக சொல்கிறாங்க. அவர்களிடத்துல ஒரு நிகழ்வு ஒரு கேள்வி கேட்கப்படுது, அதாவது ஜின்கள் வந்து தங்களுக்கிடையில் ஜிமா செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது. அதில் வந்து கருத்து வேறுபாடே இல்லை என்று சொல்கிறாங்க. ஜின்கள் மனிதர்களோடு ஜிமா செய்கிறாங்களா இல்லையா என்பதில் தான் அறிஞர்களுக்கு மத்தியில் இருவேறு கருத்து நிலவுகிறது. அதில் மஷ்ஹூரான கருத்து, அதில் வந்து பிரபலமான கருத்து, மனிதர்களுடனும் ஜின்கள் ஜிமா செய்கிறார்கள் என்பதுதான் என்று என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே ஜின்களுக்கு மத்தியில் இனப்பெருக்கம் இருக்குங்கிறத இந்த ஆதாரங்கள் உறுதி செய்து, ஆகவே ஜின்கள் விஷயத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாக இந்த செய்தி இருக்கிறது.